அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உடம்பு ஆரோக்கியமாக நல்லபடியாக சந்தோஷமாக இருங்க. அதே மாதிரி நானும் இங்கே நல்லபடியாக இருக்கிறேன். நம்ம இன்றைக்கி பாதாம் பிசினுடைய மருத்துவத்தன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து அளவற்ற நன்மைகள் இருக்குது. நல்லா சத்து கொண்டது இந்த பாதாம் பிசினு. இது வந்து பாதாம் மரத்துலேருந்து பசை வரும். நம்ம முருங்கை மரம், வேப்ப மரத்துக்கெலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். திராட்சை மரத்துக்கெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், ஒரு பசை மாதிரி வரும். அதுதான் பாதாம் மரத்தில் உள்ள பசை தான் இந்த பாதாம் பிசினு. இது வந்து அளவுக்கு மீறின நன்மைகள் இருக்குது. இதை பற்றி நம்ம பார்க்கலாமா? இது மாதிரி மரத்தில் வரக்கூடிய பசை தான் பாதாம் பிசினு. ஓகே, இதில் வந்து திராட்சை பிசினு, முருங்கை பிசினு, வேப்ப மர பிசினுலாம் இருக்கும். அந்த மாதிரி இது பாதாம் மரத்தில் வரக்கூடிய பிசினு. இதுதான் பாதாம் பிசினு. இதை ஊற வச்சு நம்ம சர்பத்து, பால், நிறைய ஜூஸ் எடுக்கலாம், நம்ம போட்டு குடிக்கிறோம். இந்த மாதிரி பேக்கெட்லேயே உங்களுக்கு இருக்கும். நிறுவையிலேயே நீங்கள் வாங்கலாம். பேக் பண்ணி இருக்கும். 20 கிராம், 10 கிராம், 30 கிராம் அப்படிலாம் இருக்குது. நீங்கள் பார்த்து இதை வாங்கி வச்சுக்கிற அந்த கோடை காலத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இதை சர்பத்தில் மட்டும் கிடையாது, வெள்ளப்படுறவங்களாம் வந்து என்ன செய்யலாம், பெண்களை வெள்ளப்படுறவங்களாம் என்ன செய்யலாம், ஒரு ஸ்பூன் அள்ளி வெறுவத்தில் சாப்பிட்டீங்கனால இந்த 3 நாளையும் உங்களுக்கு வெள்ளப்படுறதுலாம் நீக்கும். மலட்டுத்தன்மை இருக்கிறவங்க வந்து, ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை சில பேர்களுக்கு இருக்கும்ல, அவங்க வந்து பாலை சூடு பண்ணி பாலில் வந்து இதை வந்து ஒரு 2 ஸ்பூனை கலந்து குடிச்சிங்கன்னா, ராத்திரியில் குடிச்சிட்டு படுத்திங்கன்னா அப்படியே 4 அடவில் உங்களுக்கு மலட்டுத்தன்மை உங்களுக்கு நீங்கும். இதெல்லாம் சிம்பிளான பொருள் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து திராட்சை பிசினை வாங்கிறதே பாதாம் பிசினை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இது ரொம்ப ஒரு மருத்துவ குணம் உள்ளது, கண்டிப்பாக செய்யுங்க. அப்புறம் அல்சர் இருக்கிறவங்க, நம்மளுக்கு வந்து இப்போ வெயில் சீசனுக்கு சரியான வேர்வை வெளியாகும் நம்ம உடம்புல இருந்து, அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வெளியாகும் போது இந்த பாதாம் பிசினை நம்ம ஊற வச்சு நம்ம சர்பத்து, பால், ஜூஸ் இதில் கலந்து நீங்கள் குடிச்சுக்கரலாம். சீராப்பில், அப்புறம் வந்து ரோஸ் மில்க்கு, ஜூஸுகள் எதில் வேணாலும் நீங்கள் கலந்து குடிச்சுக்கலாம். ஏன் வெறும் பாலில் கூட நீங்கள் கலந்து குடிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சும்மா தண்ணியில் கலந்து கூட நீங்கள் வந்து கொஞ்சமாக சுகர் போட்டு கூட நீங்கள் குடிக்கலாம். அது உங்களுடைய விருப்பங்கள். இதுதான் பாதாம் பிசினு. ஊற வச்சிங்கண்டா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஊற வைக்கிறது இந்த கல்கண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை நீங்கள் என்ன செய்ய சீக்கிரம் ஊறணும் அப்படின்னு நல்லா இடித்து லேசாக தூள் பண்ணி நீங்கள் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு 10-10 நிமிஷத்தில் உங்களுக்கு ஊறிடும். இதே மாதிரி கல்கண்டை நீங்கள் எடுத்து ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு 1 ராத்திரிக்கு உங்களுக்கு ஊறினா தான் உங்களுக்கு இப்படி வரும். அதோடு நீங்கள் வந்து ஐஸ் பெட்டிகளை எடுத்து வச்சுக்கிறங்க. இது வந்து உங்களுக்கு ஊற வச்சிட்டீங்கன்னாலே உங்களுக்கு 1 வாரம் 2 வாரம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டலாம் போகாது. நிறையவே நீங்கள் ஊற வச்சு வச்சுக்கலாம். அதே தூள் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா டெய்லியே நீங்கள் வந்து 1 ஸ்பூனை போட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சு உங்களுடைய ரெகுலர் யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மரத்தை இருக்கும் கல்கண்டு மாதிரி இருக்கும், இந்த கலரில் தான் இருக்கும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து உஷ்ணத்தால் உடலில் இருக்கிற நீர் பற்றாக்குறை ஏற்படும். ஒரு சிலருக்கு நீர்ச்சத்து உடம்புல குறையும். அவங்கெல்லாம் வந்து இந்த வறட்சியாக இருக்கும், உடம்பு ரொம்ப வறட்சியாக இருக்கும், தொண்டை ரொம்ப வறட்சியாக இருக்கும். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும், முகம் கைகள் எல்லாம் வறட்சியாக இருக்கும், நீரே இருக்காது. அவங்களாம் அந்த பாதாம் பிசினை ஊற வச்சு நீங்கள் சாப்பிட்டாலே உங்களுக்கு நீர் நல்லா உங்கள் உடம்பு நல்லாவே சுரக்கும். வெயில் சீசனுக்கு ஒரு சிலருக்கு நீர் சுட்டு சுட்டாக வரும், நீர் கடுப்பு மாதிரி வரும். அவங்களாம் இந்த பாதாம் பிசினை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நீர் நல்லாவே சுரக்கும், நீர் நல்லா ரெகுலராக போகும். இதெல்லாம் 3 நாளைக்கு சாப்பிட்டாலே உங்களுக்கு நீர் கடுப்பு போயிடும். உஷ்ணத்தால் வர நோய்க்கு வந்து தீர்வு வந்து இந்த பாதாம் பிசினை. ரொம்ப விலை சௌரியம் தான், ரொம்ப விலை கூடலாம் கிடையாது, தேடி அலைய வேண்டியதில்லை. இது எல்லா கடைகள்லையுமே கிடைக்கிது. நீங்கள் வாங்கி வச்சு ஒரு இடிகளை வச்சு 4 இடி இடித்து அதை ஊற வச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே ஊறிடலை. மிக்சியில் போட்டு ஒரு தூள் பண்ணி நீங்கள் வந்து எடுத்து ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் இதை ஊற வச்சிடலாம். நீண்ட நாள் வந்து நம்ம நோய் வயப்பட்டு இருப்போம், நம்மளோட உடம்புலாம் ரொம்ப மெலிஞ்சு போய் ஒரு மாதிரியாக இருப்போம். அவங்களாம் அந்த பாதாம் பிசினை வாரத்துக்கு 3 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புல வந்து நல்லா ஊட்டச்சத்து வரும், ரொம்ப தெம்பாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குது. அதனால நம்மளுக்கு உடம்புல வந்து கொஞ்சம் சதையும் பிடிக்கும், நம்ம ரொம்ப ஒல்லியாக இருப்போம்ல, அவங்களாம் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புல சதையும் பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே, பால்லேயோ சர்பத்துலேயோ ஜூஸ்லேயோ எதில் வேணாலும் குடிச்சுக்கிறோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி வேணாலும் இதை சாப்பிட்லாம், சும்மா கூட சாப்பிட்லாம். நீங்கள் ஊற வச்சதை ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நல்லா சுட சுட பாலில் கலந்து ஆண்களை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு மல்லட்டத்தன்மை நீங்கும், நரம்பில் வர்ற பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி மிக்சியில் போடுங்க, தூள் பண்ணுங்கள், ஒரு 4 சுத்தினா உங்களுக்கு தூள் ஆயிரும். அதுக்கப்புறம் தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வைங்க, உங்களுக்கு ஜெயிலி மாதிரி வந்துடும். அப்புறம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான். நெக்ஸ்ட் பதிலாக சந்திக்கலாமா? பை, சி யூ.